வாசல்ல நின்ன நம்ம ஊர்க்காரங்களையும் காணாங்க. இப்ப என்ன பண்ணிடுறாங்க, ரெண்டு பேருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆஹா, நம்ம போட்ட சண்டையில எல்லாரும் ஓடி போயிட்டாங்க, இனிமே நமக்கு கெட்ட பேர் வராது, நம்ம நல்ல சாப்பிடலன்னு ரெண்டு பேர் போய் தலவாழை இலை போட்டு எல்லா கூட்டு பொரியல் அப்பளம் வடை பாயசம் எல்லாத்தையும் எடுத்து இலையில பரிமாறுறாங்க. இலையில பரிமாறினோடனே அவங்களுக்கு ஒரு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு பாட்டு பாடுறாங்க, மணி கணவன் பாடுறாரு, நான் அடிக்காம அடிச்சேனே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு மனைவி சொல்றாங்க, நானும் அழுவாம அழுதேனே அப்படின்னு சொல்லி குஷியில ஒரே பாட்டு வந்துருதுங்க. இதை கேட்டோன்னே மேல இருந்து தொப்புன்னு ஒரு இலை கீழே விழுகுதுங்க. இலை கீழே வந்து ஒரு பாட்டு வருதுங்க, நானும் போகாம இருந்தேனே புறகால வந்தேனே அப்படின்னு பாட்டுங்க. யாருன்னு பார்த்தா பரன் மேல இருந்து நம்ம குள்ள மனிதன் பாடுறாருங்க. குள்ள மனிதன் மேல இருந்து கீழே இறங்கி வர்றாரு. இத பார்த்தோன்னே திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி ஆயிடுச்சுங்க இவங்க ரெண்டு பேர்த்துக்கும். ஐயோ, குள்ள மனிதன் போயிட்டாருன்னு நினைச்சு நம்ம இப்படி எல்லாம் எல்லாத்தையும் எடுத்து வச்சோம், கடைசியில குள்ள மனிதன் இங்கதான் இருக்கிறார. பின்பக்க வழியா வந்து அவர் மேல ஏறி பரன் மேல படுத்துக்கிட்டாருங்க. இவங்க சண்டை எப்பவோ திருட்டு, நம்ம வந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வேற வழியே இல்ல அவங்களுக்கு. நம்ம சாப்பாடு போட முடியாதுன்னு சொன்னா குள்ள மனிதன் போய் ஊர்ல சொல்லிடுவாரு, நம்ம பேரே எல்லாம் கெட்டு போயிருன்னு. என்ன பண்றாங்க, பேசாம அவருக்கு இலைய போட்டு எல்லா விதமான பட்சணங்கள் எல்லாத்தையும் பரிமாறி அவரை வயிறார சாப்பிட விட்டுறாருங்க. குள்ள மனிதன் சாப்பிட்டு ஊர்ல போய் அவங்க என்னை நல்லா ரொம்ப கவனிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குள்ள மனிதன் போயிடுறாருங்க. இப்ப ஊர்க்காரங்களுக்கு எல்லாம் ஒரே கொண்டாட்டம், ஊரெல்லாம் இப்ப கை கொட்டி சிரிக்கிறாங்க. ஏன்னா இத்தனை நாளா இவங்க ரெண்டு பேரும் எப்படி ஏமாத்திட்டு இருந்தாங்க, நாங்க பயங்கர பரோபகாரி, அப்படி உபசரிப்போம் இப்படி உபசரிப்போம் பயங்கரமா வந்து ரீல் சுத்திக்கிட்டு இருந்தாங்க இல்லைங்க. இப்ப கையும் களவுமா பிடிபட்டுட்டாங்கல்ல, கொடா கண்டனுக்கு ஒரு விடா கொண்டன் சரியா வந்துட்டான்ப்பா, இந்த குள்ளமணி தான் இவங்களுக்கு சரியான ஆள், நல்லா புத்தி புகட்டிட்டு நான் அப்படின்னு சொல்லிட்டு ஊரார் அங்கங்கே மரத்தடியிலேயே இதுலயும் உட்காந்து உட்காந்து இவங்க கதையை சொல்லி சொல்லி சிரிச்சுட்டு இருக்கிறாங்க. என்ன நண்பர்களே, இந்த கதை உங்களுக்கு நிச்சயமா பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா என்னோட நீளமான பயணம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த கதைகளை ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.